இறைவன் ஒரு மீறி தேர்லும் கொண்ட மெய்யன்புகளே வணக்கம். என்ன அன்புகளெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம இறைமை டிவியில் சித்தர்கள் ஜீவசமாதிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சித்தர்களோட வரலாறு, அவங்களுக்குரிய உபதேசங்கள், ஞான கருத்துக்கள் நம்ம பார்த்துட்டு வரோங்க. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் ஏதோ ஒரு தேவைப்பட்டுகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ சூழ்நிலை கதிகளை நம்ம வாழ்ந்துட்டே இருக்குங்க. ஏதோ ஒரு சூழலில் நம்ம மாட்டிக்கிட்ட மாதிரி தான் வாழ்க்கை இருக்குது. அந்த சூழலேருந்து வெளியே வர மாட்டோமா? இதுலேருந்து ஒரு அழகான வாழ்க்கை கிடச்சிடாதா? வாழ்க்கை மலர்ந்துடாதா? அப்படி ஒரு இயக்கம் தொடர்ந்து இருந்து தான் இருக்குது. அந்த இயக்கத்தை போக்குவதற்காகவும், வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை நம்ம உருவாக்குறதுக்காகவும் ஒரு இறைத்தேடல் நமக்கு இது பயனுள்ள ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சித்தர்களோட தரிசனத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம பயணிப்போம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. கரடி சித்தர் என்ன பேரை பார்க்குறதுக்கு டெரராக இருக்குங்களா? மகான்களோட பேர், ஒரு ரூபம், எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களோட உள்ளமும் அந்த எண்ணங்களும் கருணையும் அன்பே வடிவானதுங்க. அதே போல தான் கரடி சித்தர், நம்ம பார்க்க போகிற கரடி சித்தரோட வாழ்க்கை அந்த குறிப்புகளும். கரடி சித்தரை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்களுக்கு இந்த காணொலி உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. சித்தர் அப்படிங்கிற பேரில் வந்து மிக முக்கியமான சித்தரோட ஜீவசமாதி இது. வந்து 1000 வருடத்து ஜீவசமாதிங்க. 1000 வருடங்கள் கடந்து இந்த ஜீவசமாதி இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை பெரும் புகழ்பெற்ற மலைங்க. 15 சித்தர்கள் வந்து இன்றும் ரூபமாக அருபமாக வாழ்ந்துட்டுருக்குதாக சொல்லப்படும். சித்தர்கள் வாசம் செய்கிற ஒரு மலை தான் கஞ்சமலை. அங்கே வந்து சித்தேஸ்வரர் ஆலயமாக இருக்கிற கஞ்சமலையான், கஞ்சமலை சித்தர் அப்படின்னு சொல்கிறதுக்கு சித்தேஸ்வரர் அங்கே அருள்பாலிச்சிட்ருக்காருங்க. இன்றும் வந்து பல ரூபங்களில் சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்குதா சொல்கிறப்பட்ட அந்த மலையில் தான் கரடி சித்தரோட ஜீவசமாதி அங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 1000 வருடத்து பழமையான ஜீவசமாதி. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிடு வடிவ கட்டிடத்தில், ஒரு புதுமையான கட்டிடத்தில் இருக்குது. அது 1000 வருட ஜீவசமாதி அப்படின்னு நம்ம கேள்வியிலலாம். அது இதுக்கு முன்னாடி இந்த ஜீவசமாதி வந்து சிதிலமடைஞ்சு போய் நவீன முறையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை எடுத்து கட்டியிருக்காங்க. ஒரு பிரமிடு வடிவில் ஒரு அழகான முறையில் மிக்க அதிர்வுகள் உண்ட ஒரு ஜீவசமாதிங்க கரடி சித்தரோட ஜீவசமாதி. கரடி ஏன் ஒரு கரடி அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா, கரடி ரூபத்தில் வாழ்ந்துருக்காருங்க. இன்றைக்கும் வந்து இந்த கஞ்சமலையில் வந்து கரடியாக வாழ்ந்துட்டுருக்காராம். கஞ்சமலைனாவே வந்து ஒரு மூலிகை வனம் அப்படின் தான் சொல்லுவாங்க. அடர்ந்த ஒரு மலையில் வந்து அவ்வளோ மூலிகைகள் இன்றைக்கும் கிடைக்குது. அந்த மூலிகைகள் வந்து தப்பான மனிதர்கிட்ட போகாமல் இன்றும் வந்து கரடி ரூபத்தில் ஐயா வந்து காத்துட்டுருக்குதா சொல்கிறாங்க. கரடி சித்தரோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா 1000 வருடத்துக்கு முந்தையதுங்க. ஆனால் அவர் வந்து கரடி சித்தர் தான் மிக முக்கியமான சித்தர் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அந்த பேரை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கலாம். கஞ்சமலை காளிங்கிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காளிங்கிநாதரோட வரலாறு பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். அந்த காளிங்கிநாதர் தான் கரடி சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேலம் அந்த கஞ்சமலை அருகே உத்தம சோழபுரம் அப்படிங்கிற ஊரில் தான் கரடி சித்தருக்கு வந்து ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்குங்க. பிரதோஷ நாட்கள், பௌர்ணமி, அமாவாசை நாட்கள்லாம் இவருக்கு சிறப்பு வழிபாடு நடத்து கொள்வது. நிறைய பக்தர்கள் வந்து கரடி சித்தரை வழிபட்டு நிறைய வந்து அவருக்கு ஆன்மீக அனுபூதி அடைஞ்சுதான் நிறைய பயனுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஏன் இவருக்கு கரடி சித்தர் அப்படின்னு பேர் வந்ததுக்குன்னு ஒரு கதை இருக்குங்க. ஒரு பழமையான கதை இருக்குது. கஞ்சமலையை சுற்றி வேளாண் குடிகள் தான் அதிகம் வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கும் வந்து விவசாய குடிகள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு வேளாண் குடியானவன், அவனுக்கு அவர் பேர் வந்து காடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து 5 மகள்களாம். இதில் வந்து அவரோட தங்கை மகன் வந்து பெண் கேட்டிருக்காரு, எனக்கு உங்கள் மகளை முடிச்சு கொடுங்க, விருப்பமாக இருக்குது திருமணம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஒரு ஏழை. இதை காரணம் காட்டியே வந்து அவருக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து உறுதி கொடுத்துட்றாரு. தன் தங்கை மகன்கிட்ட தன் விருப்பத்தை மீறியும் ஏதோ ஒரு காலத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணித்தரதா உறுதி கொடுத்துட்டாருங்க. அந்த நேரத்தில் யாருமே கிடையாது. ஒரு கரடி தான் அந்த நேரத்தில் கிராஸ் பண்ணி போச்சான். அவர் உறுதி சொன்ன நேரத்தில் கரடி கிராஸ் பண்ணி போச்சான். இந்த நிலையில் வந்து பல நாள் வந்து மீண்டும் திருமணம் பொண்ணை பற்றி இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கார் மாமன்ட்ட. ஆனால் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு மறுத்துட்டாரான். நான் என்றைக்கு சொன்னேன் உனக்கெல்லாம் என் பொண்ணு கிடையாது அப்படின்னு மறுத்துட்டாரான். இதனால் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சவர் அந்த ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து கூப்பிட்ருக்காரு. என் மாமன் வந்து எனக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு பொண்ணு தரன்ட்டு. இதை நம்பி வேற எங்கேயும் நான் பெண் பார்க்கல. இந்த பெண்ணு தான் என்னோடய மனைவி அப்படின்னு முழுமையாக நம்பியிருந்தேன். கடைசியில் இப்படி என்னை ஏமாற்றிட்டாரு. இதுக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ட்டு பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு. அந்த பஞ்சாயத்தாரெல்லாம் ரெண்டு பேர்த்தையும் அழைச்சி பேசியிருக்காங்க. நீங்கள் சொன்னது உண்மையா? பெண் தரதா வாக்குறுதி கொடுத்தியாப்பா உன்னோட தங்கை மகனுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் நான் எப்போ சொன்னேன் உனக்கு பொண்ணு தரதெல்லாம் சொல்லவே இல்லையாப்பா, ஏன் இப்படி அபாடமாக போய் சொல்கிற, இதுக்கு யார் சாட்சி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர், அந்த தங்க பையன் யோசிச்சுட்டு இருந்தவர் வந்து அப்படியே யோசித்தவர், ஒரு கரடி கிராஸ் பண்ணி போச்சு இல்லை, அந்த கரடி தான் சாட்சி அப்படின்ட்டு இருக்காருங்க. இவங்க எப்படி கரடி வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு இப்படிலாம் முணுமுணுத்துட்டே வந்து திடீர்னு ஒரு கரடியும் வந்ததுங்க. கரடி வந்து முன்னாடி நிற்கும்போது இவங்க அந்த பஞ்சாயத்து பண்ணுற அந்த பெரியவங்கலாம் வந்து கரடியை பார்த்து கேட்டாங்களாம், இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கும்போது அது உண்மை தான் அப்படின்னு அந்த கரடி 3 தடவை தலையாட்டிட்டு போச்சான். இந்த ஊரார் முன்னிலையில் வந்து கரடி வந்து 3 தடவை தலையாட்டுறோன்னு ஊரார் வந்து அப்படியே பிரக்ஜனை பிடிச்சி அப்படின்னு நிற்கிறாங்க. ஒரு கரடி வந்து சாட்சி சொல்லிச்சா, இந்த கரடி சாதாரணமாக ஒரு வனவிலங்கு மாதிரி கரடியாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை,
இதுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்புகிறாங்க. அதே நேரத்தில் கரடி ரூபமாக இருந்த ஒரு சித்தர் அந்த மனித ரூபமாக போனதாக பல பேர் பார்த்ததாக சொல்கிறாங்க. மீண்டும் வந்து பல முறை வந்து கரடி ரூபம் வந்து மக்கள்கிட்ட வெளிப்பட்டிருக்கு. அந்த கரடி வந்து அந்த ஊரையும் அந்த கிராமத்தையும் அந்த மலையை சுற்றி பல காலம் காத்திருந்தால் மக்கள் திடமாக நம்புகிறாங்க. அவரோட ஜீவசமாதி தான் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த உத்தம சோழபுரத்தில். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கரடி சித்தர் வந்து மக்கள் அனுபவமும் வழங்கிட்டு வந்திருக்காங்க. இதே நேரத்தில் வந்து கரடி சித்தர் அப்படிங்கிற அந்த காளங்கிநாதர் சித்தருக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. காளங்கிநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலரோட சிஷ்யர். திருமூலர் எல்லாத்துக்கும் தெரியுங்க, திருமந்திரத்தில் எழுதின மிகப்பெரிய சித்தர் மகான். அவரோட சீடர்களில் பலரில் ஒருத்தராங்க காளங்கிநாதர், மிக முக்கியமான சீடர் இவர். காளங்கிநாதர் தான் கரடிநாதர் அப்படின்னு பார்த்தோம். இந்த காளங்கிநாதருக்கும் அந்த திருமூலருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு சமூகத்தில் இளமையாயிட்டாங்களாம், 16 வயது சிறுவர்கள் ஆகிட்டாங்களாம். அந்துக்கு பேர் தான் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்து இளமையாயிட்டாங்க, அதான் இளம்பிள்ளை அப்படின்னு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேருக்கான ஒரு காரணம் வந்து அந்த கதை ஒன்று இருக்குங்க. திருமூலரும் காளங்கிநாதரும் இந்த கஞ்சமலையில் இருந்திருக்காங்க. கஞ்சமலையில் வந்து குருவுக்கும் தமக்கும் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சமையல் செஞ்சுட்டு இருக்காருங்க நம்ம காளங்கிநாதர். அந்த நேரம் பார்த்து நான் மூலிகை பசிட்டு வரேன், நீ உணவு செஞ்சு வை அப்படின்னு திருமூலர் வந்து மலைக்கு போயிட்டாருங்க. மலைக்கு போய் மூலிகை தேடிட்டு இருக்காரு. இப்போ காளங்கிநாதர் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்குவமாக சோறு பொங்கி வர நேரத்தில் வந்து அது கிண்டுறதுக்கு கரண்டி தேடிக்கார், கரண்டி அந்த இடத்துல இல்லை. திடீர்னு பக்கத்தில் இருந்து ஒரு செடியை பிடுங்கி அதில் கிண்ணாருங்களாம், அந்த சோறு அப்படியே கருப்பாயிடுச்சுங்களாம். இவருக்கு பகீர்னு ஆயிடுச்சு, என்ன சோறு நம்ம பொங்கணும் கருப்பாயிடுச்சு, ஏதோ விஷமாயிடுச்சோ அப்படின்னு பயந்தவர். குரு வேறு இப்போ வர நேரம் ஆகிடுச்சு, அவருக்கு வேறு நம்ம பசி ஆற்றி வைக்கணும், அவருக்கு வேறு உணவு பரிமாறணும், இப்போ நம்ம சோறு இப்படி ஆயிடுச்சு, இது என்ன பண்ணுறது, அவர் வரத்துக்குள்ளே இதை மறைச்சி ஆகணும். கருப்பாக போன அந்த சாப்பாட்டை வந்து தானே சாப்பிட்றாருங்க. சாப்பிட்டோன்ன அந்த நடுத்தர வயசில் இருக்க காளங்கிநாதர் திடீர்னு 16 வயது சிறுவனாகிட்டாருங்க. அவர் வரத்துக்குள்ளே சின்ன பையனாக அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ வந்து நம்ம திருமூலர் ஐயா வராரு. வந்தால் அந்த இடத்துல வந்து காளங்கிநாதர் இல்லை, அவர் சின்ன பையனாக உட்காந்துருக்கான். எப்போ தம்பி இந்த இடத்துல ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் இருந்தார், அவரை காணோம், எங்கே போயிருக்காரு பாத்தி அப்படிங்கும்போது இவர் சாஸ்தாவங்க காலில் விழுந்துறாரு. குருவே நீ மன்னிச்சிருங்க, நான் தான் உங்கள் சீடர் காளங்கிநாதன். உங்களுக்கு உணவு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே மூலிகை பறிக்க போகும்போது உங்களுக்காக உணவு சமைச்சிக்கிட்டு இருந்தேன், சோறு பொங்கும்போது இப்படி மூலிகையை வச்சு கிண்டினேன், சோறு கருப்பாயிடுச்சு, அதை உண்ணும்போது நான் இப்படி ஆகிட்டேங்க, தோற்றம் வந்து சிறுவனாயிடுச்சு, இதுமாரி என் தப்பாக என்னென்னு தெரியல, குருவை நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாஸ்தாங்க விழுந்து குருவிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. திருமூலருக்கு அப்படியே ஆச்சரியமாயிடுச்சுங்க. அப்போ தான் அந்த மூலிகை பற்றி அவர் அறிஞ்சிருக்காரு. அந்த சாப்பாட்டை சாப்பாடு உள்ளே போயிடுச்சுல, அதை அப்படியே நீ கக்கு வாந்தி எடு அப்படின்ட்டுருக்காரு. உடனே காளங்கிநாதர் வந்து சின்ன பையனாக இருந்தவர் வாந்தி எடுத்திருக்காரு. வாந்தி எடுத்ததை வந்து அந்த வாந்தி வந்து திருமூலர் சாப்பிட்டாரான். திருமூலர் சாப்பிட்டோன்னு அவரும் 16 வயது பையனாக மாறிட்ட சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே சிறுவர்கள் ஆகிட்டாங்க, அதனால் அதை வந்து இளம்பிள்ளை அப்படின்னு அந்த ஊர் பேர்க்காருன்னு சொல்லுவாங்க. இந்த காளங்கிநாதர் தான் கரடி சித்தர் அப்படின்னு பிற்காலத்தில் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் இது ஒரு பலமான கூற்றாக இருக்குது, கரடி சித்தரும் காளங்கிநாதரும் ஒன்று தான் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் உங்களோட அனுபவங்கள் இது சார்ந்த இறை நம்பிக்கைகளை உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி நீங்கள் இந்த அனுபவிச்சதை கேள்விப்படுத்த நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சேலம் மாவட்டத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் கஞ்சமலை இருக்குங்க. இந்த சேருவராயன் மலை தொடர், அந்த மலைத்தொடரோடு சேர்ந்தது தான் கஞ்சமலை. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் அதோட சுற்றளவுங்க. 18 கிலோமீட்டர் வந்து பௌர்ணமி தோறு மக்கள் நிறைய பேர் வந்து கிரிவலம் போகிறாங்க. நிறைய எண்ணற்ற சித்தர்கள் இந்து மாதம் செய்யதாக சொல்கிறாங்க. நிறைய அந்த அதிர்வுகள் நிறைய நிரம்பியிருக்கு, நிறைய மாற்றங்களுக்கு நடக்குது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே கிரிவலம் போயிருந்தால் உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். இனிமேல் கிரிவலம் இதை பார்த்துட்டு போனாலும் உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே. எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக அமையும். அதேமாதிரி இந்த கரடி சித்தர் ஜீவ ஆலயம் பக்கத்துலேயே வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான சிவாலயம் இருக்குதுங்க. இது சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் தெரியும், அங்கவை சங்கவை அப்படின்னு. அங்கவை சங்கவைக்கு அவையார் திருமணம் நடத்தி வச்சு தான் நம்மளோட வரலாற்று குறிப்புகள் சொல்லுது, இலக்கியங்கள் சொல்லுதுங்க. அந்த திருமணம் நடந்த ஸ்தலம் வந்து கரபுரநாதன் இந்த ஸ்தலம் தாங்க, அந்த சிறப்பு மிக்க ஸ்தலம் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு நிச்சயம் இந்த மன்னம் எதிர்த்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவையார் வந்து திருமணம் செஞ்சு வச்ச இடம், அவையாருக்கும் தனியாக சிலை அமைக்கப்பட்டு அவையார் வழிபாடு இங்கே நடக்குதுங்க. மிக முக்கியமான பரிகார ஸ்தலமாகவும், திருமணத்துக்கான பரிகார ஸ்தலமாகவும் சொல்லப்படுது. இந்த கோயிலையும் கரடி சித்தருக்கு வந்து தனியாக சிலை அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுதுங்க. தொடர்ந்து அங்கேயும் போய் நம்ம ஐயாவும் கரடி சித்தர் ஐயாவை வழிபடலாம். நீங்கள் சேலம் மாவட்டம் போனீங்கன்னா கஞ்சமலைக்கு போயிட்டு கரடி சித்தர் வழிபடுங்க, அந்த கரபுரநாதரையும் வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு காணொலியில் நம்ம இன்னொரு மகான் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த காணொலி பிடிச்சிருந்தா இது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறை உணர்வும் இறை தேலும் கொண்ட உங்கள் மருது விஜயகுமார், நன்றி.